சிலரது சிறிய முயற்சிகள் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு அடுத்து. கிராமத்தில் உள்ள நூலகம் பாழடைந்ததால் குழந்தைகள் பாராளுமன்றம் மூலம் புதிய நூலகம் நிறுவி மாணவர்களை படிக்க ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார் பிளஸ் ஒன் வகுப்பு முடித்துள்ள தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மாணவர். இவர் குறித்த இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இதுதான் குழந்தைகள் பாராளுமன்றம் மூலம் ஞானசேகர் என்ற மாணவர் உருவாக்கியுள்ள புதிய நூலகம். நூலகத்தின் பெயர் சமத்துவ மதிநுட்ப சாலை. ஆம், நூலகத்தின் பெயரே மாணவர்களின் குறிக்கோளை புலப்படுத்தி விடுகிறது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள நாகதாசம்பட்டியில்தான் இந்த புதிய நூலகத்தை ஞானசேகர் உருவாக்கியுள்ளார். பிளஸ் ஒன் படித்து முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் ஞானசேகர் தான் பணியாற்றி வரும் குழந்தைகள் பாராளுமன்றம் அமைப்பின் மூலம் இந்த நூலகத்தை ஏற்படுத்தியுள்ளார். நூலகம் ஏற்படுத்தியதற்கு ஞானசேகர் கூறும் காரணம், தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இதுதான் நிலைமை என்று சொல்லாமல் சொல்கிறது. நாங்கள் இந்த நூலகம் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், போன வருஷம் நாங்கள் லீவில் விடுமுறையில் இருக்கும்போது எங்களுக்கு நூலகத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது, போகணுன்ற ஆசை இருந்தது, ஆனால் நூலகம் இல்லை. ஸோ இந்த வருஷம் அதை பற்றி நாங்கள் பிளான் பண்ணோம். வெளியில் ஆல்ரெடி இருந்த நூலகத்தை பார்த்தோம், அது ரொம்ப ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்தது. பஞ்சாயத்து மேனேஜ்மெண்ட்டில் பேசணும், எந்த வகையான முறையான ஒரு பதிலுமே கிடைக்கல. இந்த நூலகத்துக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னா, ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்களாக ஒரு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த நூலகத்தை அமைச்சிருக்கோம். இதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ் தான். ஆனால் இப்போ வந்து வாடகை பில்டிங் இருக்கிறதுனால 6 மந்த்க்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பில்டிங் தரேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் இது வந்து மேலும் மேலும் உயர்ந்து பசங்களுக்கான அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நூலகத்தை அமைச்சிருக்கோம். மாணவர்கள் தற்பொழுது கோடை விடுமுறையில் இருப்பதால் ஆர்வத்துடன் இங்கு வந்து தாங்கள் விரும்பிய புத்தகங்களை படிக்கின்றனர். ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ வெளியே சுற்றிட்டு இருந்தோம், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ வந்து என் ஃப்ரெண்டுன்றனால இப்போ நூலகம் அமைச்சு கொடுத்துருக்கான். அதனால நாங்கள் நிறைய நேரம் நூலகத்தில் இருக்கோம். சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் படிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சமான இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால் எல்லா புக்கும் படித்து நாங்கள் எங்கள் அறிவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம். அதனால் நான் முக்கியமாக அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மாணவர்களை உருவாக்கியுள்ள இந்த நூலகம் தற்பொழுது வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. நாகதாசம்பட்டியில் வாடகை கட்டிடத்தில் செயல்படாமல் உள்ள நூலகத்தை புதுப்பிப்பதும் மாணவர்களின் நூலகத்தை மேலும் விரிவாக்குவதும் அரசின் கையில்தான் உள்ளது. எங்கள் சில்ட்ரன் பார்லமெண்டரியின் சார்பாகவும் சில்ட்ரன் பார்லமெண்ட் சார்பாகவும் நாங்கள் கவர்மெண்ட்டை ரெஃபர் பண்ணி கேட்குறோம். இந்த பஞ்சாயத்துக்கு லைப்ரரி இருந்தது, ஃபங்க்ஷன் ஆகலை, அதுவுமே வாடகை கட்டிடத்தில் இருந்தது, இப்போவுமே ரெண்ட் பில்டிங்கில் தான் இருக்குது. ஸோ யாராவது இனிஷியேட் எடுத்து ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் கவர்மெண்ட் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு பில்டிங் ஒன்று அலாட் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் எங்களுக்கான சப்போர்ட்னஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும். இன்கேஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்களால் நம்பர் 1 டிஸ்ட்ரிக்டாக கொண்டு வர முடியும், எஜுகேஷனெல்லாம் எல்லாருமே உருவாக்க முடியும். இந்த நூலகத்தில் அமர்ந்து புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்த குழந்தைகளிடம் பெரும் கனவையும் நம்பிக்கையும் காண முடிந்தது. இவர்கள் எதிர்பார்க்கும் வசதிகளை அமைத்து கொடுத்தால் உறுதியாக இப்பகுதி மாணவ மாணவியர் பெரும் சாதனைகளை நிகழ்த்தி காட்டுவார்கள் என்பதில் ஐயமில்லை. தமிழகத்தின் கல்வி அறிவில் கடைகோடியில் இருக்கும் இந்த தர்மபுரி மாவட்டத்தை தலைநிமிர செய்ய இந்த மாணவன் எடுத்துள்ள முயற்சியை நாம் அனைவரும் பாராட்டுவோம். நியூஸ் 18 தமிழ்நாடு, தர்மபுரியிலிருந்து சுகுமார்.